ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஜேஸ் கோமே. போகிறது ரிச்சான பன்னீர் கேஷ்யூ கிரேவி. ஸோ பன்னீர் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 1 லிட்டர் பாலை வந்து நம்ம நல்லா பாயிலிங் டெம்பரேச்சர் கொண்டு வரணும். ஸோ அது பாயில் ஆகணும், கொதிச்சு வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ 1 லிட்டர் பாலுக்கு ஒரு பெரிய லெமன் எடுத்துக்கலாம். சின்ன லெமனாக இருந்தால் 2 லெமன். ஸோ நல்லா கொதிச்சுட்டு இப்போ அந்த மேலே இருக்கிற அந்த முறை வரும்ல, அதை லேசாக நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த டைமில் நம்ம லெமன் ஜூஸ் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும். நமக்கு அந்த சீடு அது எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நான் எடுத்துருக்கிறது ஒரு பெரிய லெமன். ஸோ ஜூஸை விட்டுட்டு நம்ம லேசாக சிம் பண்ணிடலாம். உங்களுக்கு அந்த பால் அப்படியே கர்டிலாகி உங்களுக்கு நமக்கு காட்டேஜ் சீஸ் கிடச்சிரும், அதாவது பன்னீர். கடையில் வாங்குறதுக்கும் வீட்டில் செய்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்து அதில் கிரேவி செஞ்சு பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு அதில் வித்தியாசம் தெரியும். பாருங்கள், கர்டல் ஆகிக்கிட்டுருக்கு. ஸோ நமக்கு அந்த கர்டல் ஆகிட்டு ரிமைனிங் வாட்டர் ஒரு மாதிரி எல்லோ கலரில் தெரியும். அது வரைக்கும் நம்ம அடுப்பை ஆன் பண்ணி வச்சுக்கிடணும். இப்போ பாருங்கள், நமக்கு கிளியரான அந்த வாட்டர் எல்லோ கலரில் ஒரு மாதிரி தெரியும். ஸோ இது கரெக்ட் ஸ்டேஜ். இப்போ நம்ம பன்னீரை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு அதில் நல்லா ஒயிட் கிளாத்து, வேறு கலர் கிளாத் யூஸ் பண்ண வேண்டாம், நல்லா காட்டன் துணி யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் இருக்கணும். ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு வாட்டரை ரிமூவ் பண்ணணும் நம்ம. ஸ்ட்ரெயின் பண்ண உடனே நம்ம பாருங்கள், தண்ணி தனியாக துணியில் நமக்கு பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. நல்லா அந்த சூட்டோடையே நம்ம கொஞ்சம் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ இதில் நம்ம நார்மல் வாட்டர், கூல் வாட்டர்னாலும் யூஸ் பண்ணலாம். வாட்டர் யூஸ் பண்ணிவிட்டு திருப்ப ஒரு தடவை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த லெமன் விட்டதுனால நமக்கு சில நேரம் அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கும், அதனால அதை நம்ம எடுத்துடலாம் தண்ணி ஊற்றி. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இப்போ திருப்ப நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடணும். இப்போ வீட்டில் செய்யும்போது நமக்கு பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக செய்யலாம். இப்போ கடையில் வந்து நமக்கு ஸ்டோர் பண்ணி தான் வச்சுருப்பாங்க, அதில் ஏதாவது ப்ரிசர்வேட்டிவ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கிரேவி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு பன்னீர் ரெடி ஆகிட்டு இப்போ நல்லா அமுக்கி விட்டு அந்த ஷேப் கொண்டு வந்துடலாம். ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நல்லா செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்யூப்ஸ் போடும்போது கரெக்டாக வந்துடும். செட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸஸாக இருக்கக்கூடிய வாட்டர் ரிமூவ் ஆகணும், அதுக்கான நம்ம கொஞ்சம் வெயிட்டு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் தான், அதுக்குள்ளே நமக்கு எக்ஸஸ் வாட்டர் நமக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கேன், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ 1 லிட்டர் பாலில் நமக்கு ஒரு 200 கிராம்ஸ் பன்னீர் கிடைக்கும். சாஃப்டாக இருக்குது. ஸோ இதுலேயே மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் போடலாம். போட்டோன்னா ஹர்பல் பன்னீர்,
சில்லி பன்னீர். ஸோ நிறைய வேரியேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் டைமில் மிக ஹேர்பல் பன்னீர் அதெல்லாம் செஞ்சு காமிக்கேன். பாருங்கள், நமக்கு அதே மாதிரி நல்லா சாஃப்டாக நமக்கு க்யூப்ஸாக கிடச்சிட்டு. ஈவன் இதில் கிரேவி செய்யலாம், இது நம்ம 65 பண்ணலாம், ஃப்ரை பண்ணலாம், டிக்கா பண்ணலாம், நிறைய இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு இதை வச்சு செஞ்சு காமிக்க போகிறது கேஷ்யூ பன்னீர் கிரேவி. சாஃப்ட்னஸ் பார்த்தீங்களா? இந்த ரெசிபிக்கு எனக்கு ஃப்ரெஷ் க்ரீம் வேணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, முந்திர நாளே பால் காய்ச்சிட்டு அதை ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நைட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா நெக்ஸ்ட் மார்னிங் நமக்கு இப்படி செட் ஆகிடும். இதுதான் ஃப்ரெஷ் க்ரீம். ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம ஏதாவது கிரேவிக்கு ரிச்சாக செய்கிறோம் அப்படின்னா ஃப்ரெஷ் க்ரீம் கண்டிப்பாக போடணும். அது கடையிலேருந்து வாங்குறதுக்கு வீட்டிலே நம்ம செஞ்சிடலாம். இவ்வளோ திக்காக இருக்கும். இதை நம்ம இது வந்து கம்மி தான், இப்போ ஒரு 2 days நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை காமிக்க. ஸோ இது ஒரு 2 days நான் ஸ்டோர் பண்ணி வச்சது, அதாவது 2 liters மில்க் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தது. பாருங்கள் எவ்வளோ கட்டியாக க்ரீமியாக இருக்குன்னு. ஸோ இப்படி தான் நான் ஃப்ரெஷ் க்ரீம் செய்வேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கிரேவி செஞ்சு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம பேனை வச்சுட்டு அதில் 1 teaspoonக்கு பட்டர் மட்டும் ஆட் பண்ணலாம். இது ஏற்கனவே ரிச்சாக செய்கிறதுனால பட்டர் கம்மியாக, ஜஸ்ட் ஃபார் அந்த கேஷ்யூ டாஸ் பண்ணுறதுக்கும் பன்னீர் டாஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு மட்டும்தான். ஸோ 1 teaspoon போதும், அதுக்கு மேலே ஆட் பண்ண வேண்டாம். ஸோ பட்டர் மெல்ட் ஆகிட்டு இதில் கேஷ்யூ, இது வந்து ஆப்ஷனல். ஆக்சுவலி இந்த கிரேவிக்கு பேஸ்ட்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ இது ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ கிரேவியில் வந்து அந்த கேஷ்யூ சங்க்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் சார்ட் பண்ணி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா கேஷ்யூ போட வேண்டாம். ஏற்கனவே இதில் வந்து நம்ம பேஸ்ட்டும் போடுறோம், கேஷ்நட் பேஸ்ட்டு. ஸோ அதே பட்டரில் ஜஸ்ட் இந்த பன்னீரை லேசாக டாஸ் பண்ணி எடுத்துட்டா போதும். ஃப்ரை பண்ணணும்னு தேவையில்லை, ஜஸ்ட் அந்த பட்டர் வந்து அந்த பன்னீரில் கோட் ஆகணும், அவ்வளோதான். இப்போ அதே பேன்லேயே நம்ம ஆயில் விட்டுக்கிடலாம். ஒரு 50 ml விட்டால் போதும். 2 tablespoons ஜாஸ்தி வேண்டாம். நல்லா நம்ம சின்னதாக நறுக்கி வச்ச வெங்காயம், இது நல்லா சாட் ஆகணும். கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி வர்றப்போ நம்ம கரம் மசாலா, அதாவது அந்த பிரியாணி இலை, ஒரே ஒரு இலக்காய், 1 inch பட்டை, இதை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. நம்ம கலர் மாறிட்டு இதில் 1 teaspoon சில்லி பவுடர், காரம் வேணும்னா கூட போட்டுக்கிடலாம், கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள் 1 teaspoon, சீரகத்தூள் 1/2 teaspoon, மஞ்சப்பொடி, கரம் மசாலா 1/2 teaspoon. இந்த பவுடர்ஸை போட்டு நல்லா இந்த ஆயிலில் நம்ம குக் பண்ணிடலாம். இப்போ டொமேட்டோஸ், பெரிய தக்காளி, தக்காளியில் 2 தக்காளி மிக்சியில் நல்லா பேஸ்ட் பண்ணது. வெங்காயம் வந்து பெரிய வெங்காயமாக நல்ல பெருசாக இருந்ததுன்னா 2 வெங்காயம், சின்னது அப்படின்னா நம்ம 3 யூஸ் பண்ணோம். 2 வெங்காயம், 2 தக்காளி,
ஸோ அந்த பேஸ்ட்டு தக்காளி பேஸ்ட் அரைச்சி அந்த வாட்டர் அதையும் நான் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடுறேன். ஸோ டொமேட்டோ பியூரி போடுறதுனால தான் நமக்கு அந்த கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். சாப் பண்ணி போட்டுற வேண்டாம், பேஸ்ட்டாக தான் போடணும். ஸோ இது இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட் போட்டாச்சு. இப்போ இதில் காஷ்நட் பேஸ்ட் ஒரு 10 to 12 காஷ்நட்டை ஒரு 15 minutes தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணது அதை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காஷ்நட் பேஸ்ட் ஆட் பண்ணோடனே அப்படியே கலர் நமக்கு அப்படியே ஒரு மாதிரி லைட் எல்லோ கலரில் போயிடும். கொஞ்சமாக சுகர் 1/2 teaspoonக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த அந்த காஷ்நட், இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க, வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அந்த கிரேவி சாப்பிடும்போது அந்த காஷ்நட்டோடு அப்படி சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் அதுக்கு தான். ஸோ இப்போ நம்ம சார்ட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் க்யூப்ஸ் அதையும் போட்டுடலாம். இந்த பன்னீர் க்யூப்ஸில் கொஞ்ச நேரம் இந்த கிரேவியில் இந்த பன்னீர் கொஞ்சம் குக் ஆகணும். பன்னீர் உடையாமல் பார்த்துக்கிடணும், அதுவும் முக்கியம். இப்போ ஒரு 5 minutes மூடி போட்டு நம்ம குக் பண்ணிடலாம். நல்லா குக் ஆயிட்டு இப்போ இதில் மேத்தி, வெந்தயக்கீரை, காஞ்ச வெந்தயக்கீரை, கசூரி மேத்தி, இதை நல்லா க்ரஷ் பண்ணி போடணும். இப்போ நம்ம ஹோம்மேடு எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரெஷ் க்ரீம் இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும், அதனால் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் காரமும் நமக்கு 1 teaspoon தான் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் காஷ்நட் பேஸ்ட்டு, ஃப்ரெஷ் க்ரீமு இதெல்லாம் ஆட் பண்ணும்போது அந்த காரம் அப்படியே மைல்டாக போயிடும் நமக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி காரம் வேணுங்கிறவங்க சில்லி பவுடர் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு நல்ல க்ரீமியான கிரேவி ரெடி ஆகிட்டு ஒரு 2 minutes சிம்மில் வச்சுட்டு எடுத்துடலாம். கொஞ்சமாக கரம் மசாலா அப்படியே டாப்பில் தூவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். கிரேவி ரெடி, க்ரீமி காஷ்யூ பன்னீர் கிரேவி ரெடி ஆகிட்டு சர்வ் பண்ணிடலாம். நல்லா டாப்பிங்ஸில் அப்படியே டெக்கரேட் பண்ணி கிட்ஸ் கையில் சப்பாத்தி, பூரி, ஈவன் ஃபார் தோசை இல்லை ஏதாவது புலாவ்ஸ் அது கூட கொடுக்கலாம். ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க, செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.